वेलकम टू वन चैप्टर वन एक्सरसाइज 1.1 प्रीवियस क्लासेस ले माइनर कोफैक्टर अंडे डिटरमिनेंट इधर बेस पन मरियाने प्रॉब्लम सॉल्व पनो इन द क्लास ले प्रॉपर्टीज ऑफ डिटरमिनेंट डिटरमिनेंट ओडे सम प्रॉपर्टीज अंडे अदर बेस पन मरियाने प्रॉब्लम सॉल्व पन परम इन द प्रॉपर्टीज हमें कैसे कुर्तर कांगना विदाउट प्रूफ प्रॉपर्टीज से पोरते वरीकुं टू टाइप्स रखें उन्ने अधिकान प्रूफ्स रखूं इन्होंने विदाउट प्रूफ प्रॉपर्टीज ले अदर स्टेटमेंट एन्ने प्रूफ एन्ने रिजल्ट एन्ने अदु पोले कुड़ते रखला सगेन पाती ना प्रॉपर्टी ओडे स्टेटमेंट मोटे रखूं अंद स्टेटमेंट नम्ब प्रॉब्लम तो अप्लाई पोनुमे तवर अंद प्रॉपर्टीज काना प्रूफ रिकादु इप्पो नम्ब पाक्क पोर एल्लामे विदाउट प्रूफ ओनली नम्ब एन्ना पण्णलाम अंद रिजल्ट प्रॉब्लम सॉल्व पण्णुम्बोधु यूस पण्णिक्क पोरोम अदर फर्स्ट प्रॉपर्टी एन्नन्ना The value of a determinant is unaltered when its row and columns are interchanged. அது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ மாறாது எப்பனா அதோட ரோ காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஏ மேட்ரிக்ஸில் 1, 2, 4, -1, 3, 0, 4, 1, 0 இது ஒரு மேட்ரிக்ஸ். அதோட ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னா ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்ற போகிறோம். அதாவது ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ். அது இப்போ ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போகிற நியூ மேட்ரிக்ஸ். இந்த ரோவை ஃபுல்லாக காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். 1, 2, 4, -1, 3, 0 தென் 4, 1, 0 அதை டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும் போது வர ஆன்சரும் சேமாக இருக்கும். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன டிட்டர்மன் ஃபைன் பண்ணுறோமோ அதுக்கு வரப்போகிற ஆன்சரும் ஏ டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு வரப்போகிற ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஏவோட ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டேன். எனக்கு ஏக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா -52. அதே போல் நீங்கள் ஏ டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணாலும் கண்டிப்பாக இதுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் என்னவாக இருக்குன்னா -52. ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் அதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தாலும் ரெண்டுத்துக்குமே வரக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ சேமாக தான் இருக்கும். தென் ப்ராப்பர்ட்டி நம்பர் டூவில் If any two rows or column of a determinant are interchanged, then the value of the determinant changes only in sign. இப்போ ஒரு டிட்டர்மினண்ட்டில் எனி டூ ரோ ஏதாவது ரெண்டு ரோவையோ அல்லது ஏதாவது ஒரு டூ காலம்ஸை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரில் என்ன மாறுனா ஒன்லி அதோட சைன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஏ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சேம் எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணுறேன். 1, 2, 4, -1, 3, 0, 4, 1, 0 இப்போ இந்த மேட்ரிக்ஸில் எனி டூ ரோ ஏதாவது ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலம் என்ன பண்ணுறோம் இன்டர்சேஞ்சுனா அதோட பிளேஸை மாற்றுறோம். இப்போ இந்த ரோ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இது ரோ 1, -1, 3, 0 ரோ 2, 4, 1, 0 ரோ 3. எனி டூனா ரோ 1 ரோ 2 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ரோ 1 இன்டர்சேஞ்ச் இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்சேஞ்ச் ரோ 2. இப்போ ரோ 2 ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் ரோ 1 கொண்டு போகிறோம். -1, 3, 0 ரோ 1 ஃபுல்லாக ரோ 2 இடம் மாற்றுறோம். 1, 2, 4 இப்போ இது போல் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஏக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதோட ஆப்போசிட் சைனில் பியோட ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் இப்போ ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா -52 இருந்தால் பியோட ஆன்சர் +52. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் அதை டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக டிட்டர்மன் பண்ணும்போது சேம் ஆன்சர். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது எனி டூ ரோ ஆர் எனி டூ காலம் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் இஃப் தி டிட்டர்மினன்ட் ஹேஸ் டூ ஐடென்டிக்கல் ரோஸ் ஆர் காலம் தென் தி வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோ. இப்போ ஒரு டிட்டர்மினன்ட்டில் எனி டூ ரோ ஆர் எனி டூ காலம்ஸ் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரியாக இருந்தால் அதோட வேல்யூ ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள் இங்கே 1, 2, 3, 1, 2, 3, 5, 6, 7 இதில் ரோ 1 ரோ 2 ஐடென்டிக்கல் ஒரே மாதிரியாக இருக்கும்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் இந்த ஏவோட ஆன்சர் இந்த டோட்டல் ஆன்சர் ஈக்குவல் டு ஜீரோ. அது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இதோட வேல்யூ நமக்கு என்னமா இருக்குன்னா ஜீரோ. இப்போ இங்கே 1, 2, 3, 2, 4, 6 இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரோ 2 நம்ம 2 காமனாக எடுத்துடலாம். 2 காமன் எடுத்துட்டால் ரிமைனிங் என்ன வரும் இங்கே 1, 2, 3 அகெயின் ரோ 1 ரோ 2 ஈக்குவலாக இருந்தால் அதோட வேல்யூ ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியில் இஃப்
ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ டிட்டர்மினன்ட் ஆர் மல்டிப்ளைடு பை கான்ஸ்டன்ட் கே தென் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் மல்டிப்ளைடு பை கே. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். அந்த டிட்டர்மினன்ட்ல ஏதாவது ஒரு ரோவை ஆர் எனி ஒன் காலம், எனி ஒன் ரோ ஆர் எனி ஒன் காலம் மல்டிப்ளையிங் பை கே ஒரு கான்ஸ்டன்டால இன்டு பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் அந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ண மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏன்ற டிட்டர்மினன்ட்டில் 124-1304 நமக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா -52. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிப்ளையிங் பை கே இல்லை எனி ஒன் ரோ ஆர் எனி ஒன் காலமை நான் கே வால என்ட்ரு பண்ணுறேன். கே இஸ் ஏ எனி கான்ஸ்டன்ட். நான் ரோ ஒன்னை சூஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த ரோ ஒன்னை 3 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ 3 அப்போ 3 கிடைக்கும், 6 இங்கே 12 எடுத்துக்கலாம். அப்படி இன்ட்டு பண்ணும்போது இப்போ நம்ம பி இருக்கு இல்லையா, அந்த பி மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 3 × -52. அதாவது இங்கே -156 கிடைக்கும் ஒரு டிட்டர்மினன்ட். அதோட ஆன்சர் அதில் எனி ஒன் ரோ ஆர் எனி ஒன் காலத்தை நம்ம சம் கேவால் இன்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ஆன்சர்லையும் அந்த நம்பரால் இன்ட்டு பண்ண ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. இஃப் எனி 2 ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் தென் தி வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் 0. இப்போ டிட்டர்மினன்ட்ல 2 ரோஸ் ஆர் 2 காலம் ப்ரொஃபஷனலாக இருந்தால், அதாவது ஒரு ரோ அல்லது ஒரு காலத்தோட மல்டிப்பிள் இன்னொரு ரோவாக இருந்தால் அதோட வேல்யூ 0. ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோன்னா, 2 ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல் அதாவது ஒரே மாதிரியாக இருந்தால் அதோட வேல்யூ 0. இங்கே ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அதோட வேல்யூ 0. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இப்போ இந்த மேட்ரிக்ஸில் 5, 6, 7, 10, 12, 14 இப்போ ரோ ஒன்னோட 2 மல்டிப்பிள் அதாவது ரோ ஒன்னை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரோ 2 கிடச்சிரும். அப்போ இது என்னென்னா ப்ரொஃபஷனல் மீன்ஸ் அதாவது ரோ 1 ப்ரொஃபஷனல் 2 ரோ 2. ஏன்னா ரோ ஒன்னோட 2 மல்டிப்பிள் தான் நமக்கு ரோ 2. இது போல கண்டிஷன் வரும்போது அதோட வேல்யூவும் டைரக்டா இங்கே 0. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இஃப் ஈச் எலமெண்ட் இஸ் எ ரோ ஆர் காலம் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் இஸ் எக்ஸ்போஸ்டு ஆஸ் தி சம் ஆஃப் 2 or more terms தென் தி டிட்டர்மினன்ட் கேன் பி எக்ஸ்போஸ்டு ஆஸ் தி சம் ஆஃப் 2 or more டிட்டர்மினன்ட் ஆஃப் தி சேம் ஆர்டர். இதுக்கான மீனிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது தெளிவாக புரியும். இப்போ இது ஒரு டிட்டர்மினண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த டிட்டர்மினண்ட்டில் ஏதோ ஒரு ரோ, இப்போ இந்த ரோ பார்த்தீங்கன்னா x + y or x - y, y + z or y - z, z + x or z - x, ஏதோ ஒரு ரோ பார்த்தீங்கன்னா சம்மாவோ டிஃப்ரெண்ட்டாகவோ எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை எப்படி பிரிக்கலான்னா ரெண்டாக பிரிக்க போகிறோம். இது x, y, z தனியாகவும் தென் y, z, x இந்த செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு ஒரு டிட்டர்மினண்ட்டும் செகண்ட் டேர்மை வச்சு இன்னொரு டிட்டர்மினண்ட் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். திங்க் சேம் ஆர்டர். இப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ் தான், இங்கே என்ன வரும் 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டி 6 பார்த்தீங்கன்னா இது போல் இங்கே சம்மாவோ டிஃப்ரெண்ட்டாகவோ இருந்தால் சேம் அதை பிரிக்க முடியும். என்ன ஆர்டர்னா சேம் ஆர்டர், 3x3 மேட்ரிக்ஸ்னா இங்கேயும் 3x3, 4x4 மேட்ரிக்ஸ்னா இங்கேயும் 4x4 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்பர்ட்டி அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் இஸ் அன்ஆல்டர்ட் when a constant multiple of the elements of any row or column is added to the corresponding elements of a different rows in a determinant. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் அன்ஆல்டர்டு, டிட்டர்மினண்டோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாது. எப்போனா when a constant multiple of the elements of any row or column is added to the corresponding elements. That means, எக்ஸாம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ நமக்கு 52 தெரியும். அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை ஏதோ ஒரு ரோ கூட மல்டிப்ளை பண்ணி தென் ஆட் பண்ணுறோம். அது மீன்ஸ் இப்போ இங்கே R3 எடுத்துக்கலாம், இங்கே 4R இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த R3 நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, R3 சேம் இங்கே 1 இருக்கு இல்லையா, 1 எதால் இன்ட்டு பண்ணால் 4 வரும், 4R. அதுக்கான மீனிங் தான் இங்கே கான்ஸ்டன்ட் மல்டிபிள். அப்போ என்ன நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ரோ, அந்த ரோ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், இங்கே 4 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். தென் ஆடட் டு த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரோட்ஸ்.
தென் இன்ட்டு பண்ண ஆன்சரை சேம் இங்கே அதே ரோ கூட ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போ ஆர்த்தில் எடுத்துக்கலாம், ஆர்த்தில் 4 1 0 ஆர் 1 மைனஸ் 4 ஆள், இங்கே என்ன சிம்பிளோ டிஃப்ரெண்ட்டாக மாற்றி இன்ட்டு பண்ணுறேன். ஸோ மைனஸ் 4 மைனஸ் 8 தென் மைனஸ் 16 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 7 மைனஸ் 16. இப்போ இந்த ஆர் 3 நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகுனா 1 2 4 மைனஸ் 1 3 0 0 மைனஸ் 7 மைனஸ் 16. இப்போ இந்த நியூ டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்குன்னா மைனஸ் 52 தான் இருக்கும். சரி, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த மேட்ரிக்ஸில் ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டை, ஒரு ரோ ஃபுல்லாக இருக்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த கான்ஸ்டண்ட்டால் இன்னொரு ரோ ஃபுல்லாக இன்ட்டு பண்ணி நான் சம் பண்ணுறணும், டிஃப்ரென்ஸ் பண்ணுறணும். தென் வரக்கூடிய நியூ டிட்டர்மினண்ட்டும் சேமாக இருக்கும். இது வரைக்கும் மொத்தமாக நம்ம ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துருக்கோம். இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம 11th யூஸ் பண்ணுவோம், 12th யூஸ் பண்ணுவோம். ஸோ அகெயின் 1 times 2 times வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க இதை.